குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் கவி சக்கரவர்த்தி கம்பரின் அழகிய தமிழில் அற்புதமான ஓமைகளோடு கூடிய ராம காவியத்தை நாம் கேட்டு வருகிறோம் ராம காவியத்தை கேட்பதனால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் பரதன் வந்து ஒரு எவ்வளோ ஒரு பாவப்பட்ட ஜீவன் அப்படிங்கிறத சில பதிவுகளாக நம்ம கேட்டுட்டு வர்றோம் பரதனுடைய அந்த ஒரு மன குமுறலுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது அவனுடைய வேதனை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே தான் போகிறதே தவிர அவனை சாந்தப்படுத்த ஆறுதல் படுத்தி தேற்றுதல் படுத்தி அவனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு நிலை தான் பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது குலகுரு வசிஷ்டர் உனக்கு வந்து உங்கள் அப்பா உரிமை கொடுக்கல நீ தீமுட்ட கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அம்மா அம்மா வந்து ஒரு சொல் சொல்லிட்டாங்க கோசலை அம்மா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உனக்கு இந்த சூழ்ச்சி தெரியும் ஏற்கனவேன்னு நான் நினைச்சேனே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க என்னை பற்றி என் பைய அதாவது ஊரே உலகமே அவதூறாக பேசினா கூட என் பையன் அப்படி இல்லைன்னு மாறுதட்டி பேசக்கூடியவள் தானே ஒரு தாய் அப்படின்னு அவனுக்கு ஆற்றாமை தாங்க முடியல இதுக்கப்புறம் தன்னுடைய தந்தைக்கு தீமூட்டக்கூடிய உரிமையும் இல்லை தனக்கு உயிருக்கு உயிராக ரொம்ப பாசம் மிகுந்த அண்ணனும் அயோத்தியாவை ஆள்றதுக்காக அந்த இடத்துல இல்லை லக்ஷ்மணனும் அங்கே பிரிஞ்சு போயாச்சு இளைய பெருமாள் அங்கே இல்லை இப்படி எல்லா விதத்திலையுமே நிற்கதியாக இருக்கக்கூடிய பரதனுக்கு வேறு வழியே தெரியல சத்ருகுணன் மூலமாக அந்த ஈமை கிரியைகள் எல்லாம் நடத்தி முடிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமா கிளம்பி அயோத்தியாலேருந்து ஒரே வழி பரதன் ஆள மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக சொல்கிறான் அவன் மூணு விருப்பங்களையும் சொல்லிட்டான் நான் ஒன்று நான் போய் அண்ணாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஆட்சியில் உட்கார வைக்கிறேன் இல்லை அவர் கூடையே நான் தங்கிடுறேன் அவரும் என்னை சேர்த்துக்கலைன்னா நான் உயிரை விட்டுறேன் இவ்வளவு தான் விஷயம் அப்படின்னு அவன் பேசிடுறான் இதுக்கு மேலே வேறு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி கையை உட்பட நம்ம எந்த மகனுக்காக நம்ம இவ்வளவு சூழ்ச்சி சதி வேலைகள்லாம் ஈடுபட்டோமோ இப்போ அதுவும் நடக்கலைன்ற பட்சத்தில் அந்த மகனுடைய விருப்பத்துக்கே நம்மளும் போயிடுவோம் சொல்லி மூன்று அன்னையருமாக சேர்ந்து கொண்டு அங்கே வந்து தேரில் ஏறி எல்லாருமா ராமன் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி பிரயாணப்படுறாங்க அந்த அயோத்திய மாநகரத்து மக்கள் எல்லாரும் எப்படியாச்சும் ராமபுரான திரும்ப அயோத்தியாவுக்கு கொண்டு வந்துடணுன்ற முயற்சியில் மொத்த அயோத்திய மக்களுடைய கூட்டம் வந்து சாரி சரியாக போயிட்டுருக்காங்க தேர் படை காலாட்படைன்னு இருக்கிற எல்லா படை வீரர்களும் படை சூழ அந்த தேரில் பரதனும் சத்ருகுனனும் ஏறக்கூடிய காட்சி எப்படி இருக்குன்னா அவங்க மர உரி தரித்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வேதனைக்குரிய விஷயம் எங்கள் அண்ணனை நான் போய் பார்க்கும்போது நாங்கள் முடிவை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும்தான் தவக்கோலம் கோலம் பூணக்கூடிய ஒரு நிலையில் உங்கள் எண்ணங்கள் அப்படி இருக்குமா உங்களுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு எங்களுக்கும் மன வைராகியம் உண்டு அப்படிங்கிறத காட்டணும்னு சொல்லி பரதனுக்கு வந்து அண்ணன் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் இளைய பெருமாள் கூடவே கிளம்பி போயிட்டார் அவர் ஏன்னா அவர் அப்போ அந்த நேரத்தில் அண்ணனோட இருந்தார் அதனால் அந்த செயலை செய்ய முடிஞ்சுது அந்த ஒரு பாக்கியம் கூட கிடைக்கல பரதனுக்கு ஒரு அபாக்யமான ஒரு துரதிருஷ்டசாலியாக இருக்கக்கூடிய பரதனுக்கு ஒரு மனசு வந்து தாங்க முடியாமல் அந்த தேரில் ஏறி அன்னையர் மூணு பேரும் போகிறாங்க ஆனால் தசரதனுடைய அறுபதினாயிரம் மனைவியரும் அந்த சிதையில் எல்லாருமே தீ குளிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து அதிர்ச்சி தகவலாக நமக்கு இருந்தது அந்த சமயத்தில் கு குலகுரு வசிஷ்டர் மன்னன் இறந்த உடனே நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள காத்திருக்க வைத்து அவங்க சிதம் மூட்டினத்துக்கு அப்புறமா தான் அவங்களெலாம் அப்படி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று தேவியரும் அப்படி ஒரு செயலில் செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி குலகுரு வசிஷ்டர் அங்கே ஆணையிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து இங்கே குறிப்புகளாக இல்லையே தவிர ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இருக்கிறதா ஒரு செய்தி இங்கே இருக்குது ஆனால் வந்து கம்பர் அது பற்றி எந்த ஒரு தகவலும் குறிப்பிடலை ஏன் வந்து இந்த மூன்று பேர் மட்டும் ஏன் கூடவே உடன் கட்டை ஏறுற ஒரு விஷயத்தில் ஏன் செய்யலை அப்படிங்கிற காரணங்கள் நமக்கு சரிவர தெரியல அந்த ஆராய்ச்சியை தாண்டிய எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கம்பராமாயணம் ராமகாவியத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த கூட்டத்துக்கு நடுவே கூனியும் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சத்ருக்னனுக்கு கோபம் தாங்க முடியல அந்த நேரத்தில் பரத பரதன் தடுக்கிறான் எங்கள் அம்மாவே நான் ஏற்கனவே கொண்டு இருப்பேன் ஆனால் எங்கள் அண்ணனுக்காகத்தான் எங்கள் அண்ணனுக்கு என் மேலே கோபம் வரக்கூடாது அண்ணனுக்கு பிடிச்ச ஒரு தம்பியாக நான் இருக்கணும் அண்ணனுடைய வாய் சொல்லை தட்டாத ஒரு தம்பியாக நான் பேர் எடுக்கணும் பேர் எடுக்கிறது மட்டும் இல்லை அது நடிப்பு கிடையாது உண்மையாக ஆத்மார்த்தமாக ஒரு அண்ணன் பாசத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அண்ணனுடைய பரிபூரணமான அந்த பாசம் தனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இயங்குகின்ற தம்பிமார்கள் தான் யா மூணு பேருமே இளைய பெருமாள் லக்ஷ்மணனாக இருக்கட்டும் பரதனாக இருக்கட்டும் சத்ருகுனனாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட தம்பிமார்களை வைத்து தான் தம்பி உடையான் படை கஞ்சான் அப்படின்லாம் சொல்லி பஞ்சபாண்டவர்களுடைய அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அவங்களுடைய சகோதர பாசமாக இருக்கட்டும் இங்கே ராமகாவியத்தில் இந்த நால்வருடைய பாசமாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு தான் அப்போது அந்த காலத்தில் இந்த மாதிரியான பழமொழிகள்லாம் சொல்லியிருக்காங்க அண்ணன் தம்பியுடைய பாசத்துக்கு உதாரணமாக விளங்கி இருக்கிறார்கள் அதை தான் வந்து காவியங்களில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பின்பற்றி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் ராமன் காட்டுக்கு செல்கையில் தங்கிய சோலையிலேயே இவர்களும் தங்குகிறார்கள் அப்படி கூட்டமாக ஆரவாரமாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு மனதில் ஏராளமான எண்ணங்கள் அலைகளாக ஆர்ப்பரித்து கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது அவங்க மனசில் ராமர் திரும்ப வரணுமே வரணுமேன்ற கவலையும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது ராமன் முன்னாடி எந்த சோலையில் தங்கினாரோ அதே இடத்துல இவங்க தங்குறாங்க ராமன் முன்பு தங்கிய சோலையில் அண்ணன் ராமன் முன்பு சயனித்த இடத்தை கேட்டறிந்து அதனை மிதிக்கவும் அஞ்சி அதன் பக்கத்தில் புழுதி படிந்த வெறும் தரையில் அன்றிரவை கழித்தான் வரதன் ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போது படிக்கும்போது அப்படியே தார நமக்கெல்லாம் கண்ணீர் வரணும் அதாவது ராமர் எங்க இந்த சோலையில் தான் தங்கினாரா இந்த இடத்துல தான் படுத்தாரான்னு அதை வந்து தொட்டு கும்பிடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு அந்த இடத்த கால் பற்றக்கூடாது அப்படின்னு நம்மெல்லாம் கோயிலில் வந்து கால் படதுங்கிற விஷயத்துலையே நம்ம வந்து அவ்வளோ கவனங்கள் நம்ம செலுத்துறதில்லை நம்ம எப்படி வேணால் கோயிலில் போய் உட்காந்துக்கிறோம் சில பேர் வந்து தகாத செயல்களெல்லாம் கூட கோயில்களில் கூட பண்ணிடுறாங்க ஆனால் அந்த சோலையில் ராமபிராணி ஏற்கனவே தங்கி படுத்து உறங்கிய இடம் அவர் சயனித்திருந்த இடம் இதை விட அதாவது ராமன் தன்னுடைய சகோதரன்கிறத விட அங்கே பரதனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு மகாவிஷ்ணு சயனித்த இடம் அப்படின்னு அந்த பெரும் மதிப்பையும் மரியாதையையும் அங்கு கொடுக்கிறான் அந்த பக்தி அந்த ஒரு சகோதர பாசத்தையும் மீறிய ஒரு பக்தி அங்கு வெளிப்படுகிறது அதுக்கு பக்கத்துல ராமபிரானுக்கு பக்கத்திலேயே அப்படியே ஒரு அணைப்போடு படுத்துக்கிற மாதிரி அந்த புழுதி படிந்த இடத்தில் படுத்து கிடக்கிறான் பரதன் அந்த அன்னைக்கு ராத்திரி பூரா அப்படியேதான் படுத்துட்டு இருக்கான் அதை தொட்டு கும்பிடுறான் அந்த இடத்த அந்த இடத்துல கால் பற்றக்கூடாதுன்னு கவனமா இருக்கான் அறுசுவை உண்டியை நீத்து கிழங்கையும் கனிகளையும் கூட உண்டாமல் பட்டினியாக கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருந்தான் அவன் வந்து அன்னம் தண்ணி எல்லாத்தையும் துறந்துட்டு ஏன்னா மக்கள் அவ்வளவு பேரும் வந்திருக்காங்க ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய மகன் வருகிறான் அப்படின்னா போகிற இடங்களில் முனிவர்கள் ஆசிரமமாக இருக்கட்டும் அவங்க கூட தடபுடலான விருந்துகள் வைத்து இவர்களை வரவேற்று உபசரிக்க ஆவல் கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கிற எல்லா உணவையும் தவிர்த்து சரி காட்டில் கிடைக்கிற உணவு கிழங்கு கனின்னு பசி தாங்க முடியாமலாச்சு எதையாவது சாப்பிடணும் அண்ணனை பார்க்குற வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாது அண்ணம் தண்ணின்னு எடுத்துக்குவாங்க அதை கூட அவன் வந்து தவிர்க்கிறான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் உயிர் போகிறத பற்றி அவன் ஒரு விஷயமாகவே நினைக்கல அண்ணன் வாழாத அந்த அயோத்தியா மண்ணில் நம்ம எதுக்கு வாழணுன்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறான் ராமபுரான் அந்த சோலையிலிருந்து கால்நடையாகவே நடந்து சென்ற செய்தி அறிந்து தானும் நடந்தே செல்லலாயினான் அந்த ஒரு கட்டம் வரைக்கும் தான் ராமர் வந்து அந்த தேரில் வந்தார் அதுக்கப்புறம் சுமந்திரனை திரும்ப அனுப்பிட்டு அவர் வந்து தன்னுடைய மனைவி இளைய நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா மக்கள் கூட்டம் இவரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் நம்முடைய நோக்கம் வந்து அங்கே நிறைவேறாமல் போயிடும் மக்கள் அவதி உறக்கூடாது அவங்களாம் அயோத்தியாவுக்கு திரும்பணுங்கிறதுக்காக சுமந்திரன்ட்ட சொல்லி நீங்கள் திரும்ப போங்க அப்படின்னு அந்த தேருடைய தடத்தை பார்த்து அவங்க மக்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்துடுவாங்க ராமர் திரும்ப நாட்டுக்கு வந்துட்டாருன்னு நினச்சி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்ம படித்ததை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம் அதை கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம் கால்நடையாக ராமர் போனாருன்னு தெரிஞ்சு அவரே நடந்துருக்காரு நான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தேர் பரிவாரங்களோட போகும்போது கூட அண்ணன் நடந்து போனப்போ நமக்கு என்னத்துக்கு இந்த தேர் இல்லை ஊர்வலமாக நம்ம போகிறோம் நம்ம அண்ணனை தேடி போகிறோம் அண்ணன் போன பாதையிலேயே நம்மளும் நடந்து போவோம்னு சொல்லி ஓட்டமும் நடையுமாக அங்கே நடந்து செல்கிறான் பரதன் இப்படி நடந்தே கங்கை கரையை சென்றடைகிறான் அவனுடைய கால் எவ்வளவு நொந்து போயிருக்கும் அதாவது ராமர் வந்து இந்த மாதிரி வரங்கள் தன்னுடைய தந்தை கொடுத்து விட்டாரேங்கிற அந்த ஆணைக்காக அதை ஏற்றுக்கொண்டு தாயை குளிர்விக்கணும் அவங்களுடைய மனசு குளிரணும் கைகையை தன்னை வந்து அவ்வளவு அரவணைச்சி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தம்பியை ஆட்சி செய்தால் என்ன அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானேன்னு சொல்லி அதை வந்து விட்டு கொடுத்துட்டு வந்தது ராமர் ஒரு பக்கம் அப்படி ஒரு தியாகத்தின் உருவமாக அவர் மகாவிஷ்ணு அவர் வந்து எல்லாம் உணர்ந்தவர் அவருக்கு வந்து இந்த விட்டுக்கொடுத்தல் தியாகம் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் பரதன் வந்து தன்னுடைய அண்ணன் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்காக கிடைத்த அத்தனை வாய்ப்புகளையும் இழந்து அதைவிட கொடுமையாக அவன் துடிச்சு போகிறான் நம்ம அந்த சூழ்ச்சியை பண்ணிட்டோமே ஐயோ அண்ணா உட்கார்ந்து உட்கார வேண்டிய அந்த சிம்மாசனத்தில் நம்ம உட்காரதான் போதே அவன் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறான் அந்த அளவுக்கு வேதனைப்படுகிறான் இப்படியெல்லாம் அதாவது வழியக்க வர்ற சொத்தையும் சுகத்தையும் யாராவது இழக்க விரும்புவார்களா அதுதான் உண்மையான தியாகம் எது நமக்கு உரிமை இல்லாததோ அதன் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது கூட அது வந்து தனி தானாகவே வழியக்க வந்து கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கூட அதை வேண்டாம் இது வந்து எனக்கு தேவையில்லை இந்த பொருள் வந்து என்னுடைய உரிமையான பொருள் அல்ல இதை ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டவனாக அவ்வளவு ஒரு ஞானம் கொண்டவனாக அவ்வளவு பக்குவம் நிறைந்தவனாக பரதன் இருக்கிறான் பரதனுடைய அந்த கேரக்டரைசேஷனை எப்படி கம்பர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு அவர் வந்து எவ்வளவு உள் வாங்கி அந்த கேரக்டராகவே பரதனாகவே கம்பர் மாறிக்கொண்டு அந்த அந்த விஷயங்களை உணர்ந்து கையோட பேசும்போதாக இருக்கட்டும் குலகுரு வசிஷ்டரோட பேசும்போதாக இருக்கட்டும் தந்தையினுடைய சடலத்தை பார்த்து வருத்தப்படும் போதாக இருக்கட்டும் அண்ணனை ஊருக்கு அதை ஊரை விட்டு வெளியில் போயிட்டான் அண்ணன் அப்படின்னு கேட்கும்போது துடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் கோபாவேசத்தோடு தவிக்கிற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் கம்பர் எப்படி பரதனாகவே இருந்து உணர்ந்து அதை எழுதியிருக்கிறார் அதை தான் நம்ம இங்கே நினைச்சு நினைச்சு பார்க்கணும் அந்த கேரக்டரைசேஷனை எப்படி பண்ணியிருக்காருன்னு கடல் போன்ற பரதனின் படை பரிவாரங்கள் அனைத்தும் கங்கையின் வடகரையை அடைந்தது ஆற்றின் மறுகரையிலிருந்து கவனித்த வேட்டுவரசன் குகன் ராமபிரான் மீது போர் செய்து அழிப்பதற்காக இந்த படை வருகிறது போலும் என கோபம் உருகிறான் குகன் ஐவரோடு அதாவது நால்வரோடு ஐவரானோம் அப்படின்னு சொல்லி என்னோட நான் மூணு சகோதரர்களோடு நீயும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மொத்தமாக அஞ்சு பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து ராமகாவியத்திலேயே அப்படி ஒரு அரவணைப்பை யாரோ ஒரு வேட்டு அரசனுக்கு தன்னுடைய தனக்கு தன்னுடைய தம்பிக்கு நிகரான உரிமையை கொடுத்தார் அந்த வேட்டுவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது கங்கை கரையை கடந்து கொண்டு போய் அந்த பக்கம் மறுகரையில் விட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் தயவுசெய்து இங்கேயே தங்கிடக்கூடாதா உங்களுக்கு வேணுங்கிற ஏற்பாடை பண்ணுறேன் என்னுடைய இந்த இடத்தையே நீங்கள் ஆட்சி செய்கிற பொறுப்பை உங்களுக்கு கொடுக்குறேன்னு துடித்து தவிச்சு போன ஒரு அதாவது ரத்த சம்பந்தமே இல்லாத ஒருவன் அப்படி ஒரு வாஞ்சையோடு அன்போடு ராமபிரானை பற்றி கேள்விப்பட்ட அந்த கேள்வி ஞானத்திலேயே அவ்வளவு மரியாதை கொள்கிறான் நேரில் பார்த்தோன்ன அவனுடைய அந்த பக்திக்கு அளவே இல்லாமல் போய்விடுகிறது அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா அயோத்தியாலேருந்துன்னு நினைக்கல எங்கேருந்தோ யாரோ ராமபிரான் மீது போர் தொடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க இவ்வளவு படை பரிவாரங்களோடு மக்களை பா பார்த்த உடனே அவனுடைய நினப்பு இந்த கரையில் இருந் இருந்துட்டுருக்குறவனுக்கு அது மாதிரி தோணிடுது அடுத்து குகன் என்ன செய்ய போகிறான் குகனும் பரதனும் சந்தித்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்களுடைய சந்திப்பு எப்படி இருக்க போகிறதுங்கிறத காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலட்சுமி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி